வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே, நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் வந்துட்டு எந்தெந்த மொபைலில் வந்துட்டு நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய இப்போ கரண்ட்டில் ஏதாவது லாகினில் வேறு எங்கேயாவது இருந்ததுனாலும் அந்த எந்த மொபைல்னு சொல்லி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஒன்று. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபேஸ்புக் வந்து எந்த ஒரு ஹேக்கராலையும் ஹேக் பண்ணாத அளவுக்கு யாராலையும் வந்துட்டு வேறு மொபைலே லாகின் பண்ணாலுமே அவங்களால வந்துட்டு லாகின் பாஸ்வேர்டு தெரிஞ்சாலுமே அவங்களால லாகின் பண்ண முடியாது. அது எப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸ்புக்கில் வந்துட்டு ரைட் சைடில் பாருங்கள், த்ரீ லைன் மாதிரி இருக்குங்களா, அந்த லைன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக செட்டிங் அப்படின்னு சொல்லி செட்டிங் அண்ட் ப்ரைவசின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா. அந்த செட்டிங் அண்ட் ப்ரைவசிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அது கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய டூ ஸ்டெப்ஸ் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன கொடுத்துருங்க, பாஸ்வேர்டு அண்ட் செக்யூரிட்டின்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் வேர் யூஆர் லாகின் அப்படின்னு சொல்லி காட்டுது. எந்த மொபைலில் இப்போ கரண்ட்டாக நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. கீழே வந்து இதெல்லாம் இந்த மொபைலில் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் லாகின் பண்ணிங்க எல்லா டீட்டெயில் இருக்கும், எந்த மொபைலேருந்து லாகின் பண்ணிங்க எல்லா டீட்டெயில் இருக்கும். டிலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சைடில் இருக்கிற த்ரீ டாட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் லாக் அவுட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த மொபைலில் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் கட்டாயிரும். இப்போ வந்து நம்ம மொபைலில் வந்து ஆக்டிவாகவும் திருப்பூர் லொக்கேஷன் காட்டுது, இந்த லொக்கேஷனில் வந்துட்டு இது ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது, சரிங்களா. அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வாங்க. கீழே வந்துட்டு ஆத்தன்டிகேஷன், ஆத்தரைஸ்டு லாகின் அண்டு சேஃப் ரெக்கவர் எல்லாமே இது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா யூஸ் டூ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஆத்தன்டிகேஷன் ஆப் வந்து இங்கே காட்டும், ரெக்கமெண்டேஷனில் காட்டும், அதுக்கு வந்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உள்ளே போகும். உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தேர்ட் பார்ட்டி ஆத்தன்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 30-40 டிஜிட்டில் வந்துட்டு நம்பர்ஸ் இருக்கும், அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் செல்லையே தான் நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இமேஜ் கீழே இருக்கிற அந்த செட்டப் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே ஒரு செக்யூருக்கு போகும், எடுத்துகிட்டு போகும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் ஆத்தன்டிகேட்டர்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அந்த அப்ளிகேஷனில் போயிட்டு ஒரு கோடு ஜென்ரேட் ஆகும், அந்த கோடு வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல, ஓகேங்களா. கொடுத்துட்டு மென்ஷன் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா டூ ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் ஆன் அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இப்போ வந்து உங்களுடைய கூகுள் ஆத்தன்டிகேட்டர் ஆப்பை வந்துட்டு லாகின் ஆயிடுச்சு. இனிமேல் யாராலையும் வந்து ஹேக் பண்ண முடியாது. என்ன ரீசன்னால இந்த கூகுள் ஆத்தன்டிகேட்டரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோடு வந்து 30 செகண்ட் ஆர் 60 செகண்டுக்கு ஒரு டைம் வந்துட்டு கோடு வந்துட்டு ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா யாராலையும் வந்து அதே ஹேக் பண்ணவே முடியாது, சரிங்களா. இந்த கம்பல்சரி என்னென்னா உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கம்பல்சரி வேணும். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே ரெக்கவரி கோட்ஸ்னு சொல்லி கீழே மென்ஷன் பண்ணிக்கலாம். அது மென்ஷன் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 20 கோடு பக்கமாக வரும், அந்த 20 கோடை வச்சு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கூகுள் ஆத்தன்டிகேஷன் அப்ளிகேஷன். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். செக்யூரி ஒரு இம்பார்ட்டன்ட் செக்யூரிட்டி செட்டிங் அப்படி மென்ஷன் பண்ணிக்கோ, அது கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷனும் வந்துட்டு எல்லாம் கிரீன் டிக் மார்க்கில் இருந்ததுன்னா உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டும் ரொம்ப செக்யூராக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நான் கூறிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.